இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க எனக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நாலு தினம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அதே போல் தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய பதினோராவது நாள் அதே போல் நாளை தினம் கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான ஒரு முக்கியமான திதி வந்திருக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம் ஸோ அந்த திதி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமி பொதுவாக நவமி அஷ்டமி போன்ற தினங்களில் வந்து மேக்சிமம் நல்ல காரியங்கள் எதையுமே வந்து நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான பிரச்சனைகள் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து அன்றைய தினம் வந்து நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய மாட்டோம் ஸோ அது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சிறிய தகவல்களை மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த வீடியோவில் நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது நவமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு நாள் ஆகும் ஸோ ஒரு நாள் அப்படிங்கிறது அந்த ஒரு திதியாகும் ஸோ இந்த திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நவமி தேதியில் தான் வந்து ராமபிரன் பிறந்தார் அதாவது ராமர் பிறந்தார் ஸோ அவர் பிறந்த போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வளரும் போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் ஏறும் ஏறும்போது காட்டுக்கு போனது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இந்த நவமி திதி வந்து ஒரு மோசமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நாளில் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க பொதுவாக அந்த ராம பிரானே இந்த நவமி தீதியில் பிறந்திருந்தாலும் பல கஷ்டங்களை அனுபவிச்சனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மோசமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேக்சிமம் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் நம்ம ஏன் எந்த காரியங்களும் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னதற்கான ஒரு காரணம் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு முக்கியமான நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் வரும் ஸோ அந்த டைமில் நாம் ஒரு சில பூஜைகளை வீட்டில் செய்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னா குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்ததுன்னா அந்த எல்லா தொல்லைகளுமே வந்து நாளை தினம் நம்ம குறிப்பிட்ட அந்த நேரம் செய்கிற பூஜையினால் நிச்சயமாக ஒழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதற்கு வந்து நாளை தினம் ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எச்சரிக்கையான நாளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடும்பத்துக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் நாளை தினம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் நாளை தினம் குறிப்பிட்ட நேரம் எப்போ வரும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் என்ன வழிபாடு வீட்டில் செய்யணும் அதை நாம் செய்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எப்படி எல்லாமே நம்மளை விட்டு விலகி போவோம் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஸோ தயவுசெய்து யாரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவல்களையும் நம்ம தெரிஞ்சு பயன்பெற முடியும் அதாவது நாளை தினம் நவமி திதி அப்படிங்கிறதுனால நாளை தினம் பார்த்திங்கனா சுங்கல காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் அதிகாலையில் எழுந்திரிச்சு எப்பவும் சொல்கிறது போல் முதல்ல பார்த்தீங்கன்னா சுங்களை குளிச்சு முடிச்சிடணும் அதற்கு பிறகு வாசலில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மா போடணும் மா கோளம் போடும்போது நாலு தினம் மா சேர்த்து செம்மண் கலந்த கோலத்தையும் வந்து நீங்கள் போடுங்க ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து வீட்டு பூஜாரை சுத்தமாக இல்லைனா பூஜாரையை சுத்தப்படுத்திக்கோங்க ஸோ பூஜாரையை சுத்தப்படுத்திட்டு பூஜாரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மணப்பலகை வைங்க ஸோ அந்த மணப்பலகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மா கோளம் போட்டுருங்க ஸோ அந்த மா மாக்கோளம் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொண்டு நீங்கள் வந்து அந்த மணப்பலகையை அலங்காரம் செஞ்சிக்கலாம் ஸோ அதன் பிறகு உங்களோட வீட்டில் வந்து அந்த ராமருடைய படம் அதாவது ராமபிரானுடைய படம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து சிலை எடுத்து அந்த மனப்பலகை மீது வச்சிடலாம் ஸோ வச்ச பின்னாடி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசமில்ல பூக்களை வந்து அதில் சூட்டணும் அப்படி சூட்டக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் கலந்தது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து விசேஷமானது ஸோ அதனால் அந்த பூக்களை வந்து சூட்டிருங்க ஸோ அதன் பிறகு இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்த பின்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீத்துக்கு சில பிரசாதங்கள் வந்து தயார் பண்ணும் ஸோ அப்படி நாம் தயார் பண்ணக்கூடிய பிரசாதங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னவா தயார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நாலு தினம் என்ன தயார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் சாதம் பானகம் மோர் இந்த மாதிரி வந்து லிக்விடு ஜூஸ் ஐட்டமாக வந்து நாளை தினம் நாம் வந்து தயார் பண்ணோம் முதல்ல இந்த நைவேத்தியத்தை ஏன் தயார் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் அதாவது ராமர் வந்து தான் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஸோ நவமியில் பிறக்கும் போது அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வெயில் காலத்தில் பிறந்தார் வெயில் காலம்னு வச்சுக்கோங்களேன் சுட்டெரிக்கக்கூடிய வெயில் காலத்தில் பிறந்தார் ஸோ அதனால் அவருக்கு மற்ற பிரசாதங்களை விட இந்த மாதிரி வந்து லிக்விடாக அதாவது இந்த பானகம் மோர் இந்த தயிர் சாதம் இதெல்லாம் வந்து நம்ம நைவேத்தியமாக படைக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நாளை தினம் நெய்வேத்தியமாக படைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஸோ இதை வந்து நம்ம இந்த பூஜாரியில் ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததான் நெய்வேத்தியத்துக்கு இதை தயார் பண்ணும் ஸோ இதெல்லாம் நம்ம தயார் பண்ணும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து விரதம் இருந்துக்கிட்டே இதை வந்து தயார் பண்ணலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க வந்து இதை தயார் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நான் குறிப்பிட்ட நேரம் சொல்லுவேன் அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யணும் விரதம் இருக்கிறவங்களுக்கும் அதே டைம் தான் நான் சொல்கிறேன் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்துக்கிட்டே இதை வந்து செய்யலாம் விரதம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இதை இப்படி செஞ்சுட்டு நான் சொல்கிற பூஜைகளை எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நாளை தினம் டைமிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றுலேருந்து ஒன்று முப்பது அதாவது ரெண்டரை மணி நேரம் ஸோ அந்த ரெண்டரை மணி நேரம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நவமி திதியில் ரொம்பவே முக்கியமான நேரம் ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம இந்த பூஜை வந்து கண்டிப்பாக வீட்டில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இந்த பிரசாதங்கள்லாம் தயார் பண்ணிவிட்டு கரெக்டாக பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து நம்ம தயார் பண்ண அந்த பூஜைக்கு கீழே நாம் அந்த ராமருக்கு முன்னாடி உக்காந்துக்கணும் ஸோ உட்காந்த பின்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விளக்குகள் வந்து ஏற்றிடுங்க விளக்குகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றலாம் அகல் விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைனா வந்து ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு கூட ஏற்றலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நாளை தினம் அந்த விளக்கு ஏற்றிக்கலாம் ஸோ ஏற்றுகின்ற விளக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது சிறப்பு ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நெய் தீபம் நாளைய தினம் போடுங்க ஸோ விளக்கேற்றின பின்னாடி அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாழை இலையை விரிச்சுக்கோங்க அந்த வாழை இலையில் நாம் செஞ்ச பிரசாதங்கள் அத்தனையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து நாம் வச்சிடணும் இல்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எச்சுப்படாத ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த நாம் செஞ்ச பிரசாதங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த படத்துக்கு அப்படி இல்லைனா அந்த சிலைக்கு முன்னாடி வச்சிடணும் ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராமருடைய மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லணும் ஸோ அந்த மந்திரங்களை சொல்லும் போது கண்டிப்பாக பூக்கள் கொண்டு ராமரை அர்ச்சனை செஞ்சுட்டே சொல்லணும் ஒருவேளை ராமனுடைய மந்திரம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் டிவி அல்லது உங்களோட யூடியூப் மூலியமாக ஒளிபரப்பு செஞ்சு கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதுலேயும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ ராமவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லி சொல்லி நாளை தினம் ஒவ்வொரு பூக்களை கொண்டு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யணும் ஸோ நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செஞ்ச பின்னாடி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்பூர ஆராதனை காட்டிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நீங்கள் வந்து ராமபிரான நாளை தினம் வணங்கலாம் ஸோ நாளை தினம் நவமி தீதியில் அந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டரை மணி நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் செய்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை அத்தனையுமே வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் வியாபாரத்தில் மறைமுகமாக எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொல்லைகள் கூட இருந்த இடம் தெரியாமல் அத்தனையுமே வந்து காணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே போல் நான் நாளை தினம் இவங்களை வணங்கும் போது அதாவது ராமபிரானை வணங்கும் போது கூடவே அனுமனை சேர்த்து வணங்குறது இன்னும் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முக்கியமான எச்சரிக்கையான நாளில் குறிப்பிட்ட இந்த ஒன்றரை மணி நேரம் இந்த பூஜை நம்ம செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ குடும்பம் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அவங்க எல்லாரோட ஆசை நிறைவேறுவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் குறிப்பிட்ட இந்த ரெண்டரை மணி நேரம் தான் ஸோ கட்டாயம் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட ரீதியாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம முறைப்படி இதை வந்து நம்ம செய்கிறதுனால நிச்சயமாக பலன் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் அடுத்த நவமி திதிக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நாலு தினம் விரதம் இருக்கிறவங்கன்னு நான் சொன்னால் அவங்க வந்து நாலு தினம் இதை படைச்சிட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு சில பிரசாதங்கள் மட்டும் சாப்பிட்டு நாலு தினம் முழுக்க முழுக்க விரதம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம வைக்கிற அந்த பலகையில் இந்த மாதிரி ஒரு உருளியை வச்சு அந்த உருளியில் பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணி விட்டு அதில் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் பூக்கள் கொண்டு அந்த உருளி தண்ணி பூக்களுக்கு நடுவில் இந்த ராமருடைய ஃபோட்டோவை வைக்கிறது சிலையை வச்சு வழிபடுவது இன்னும் சிறப்பு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பொதுவாக நம்ம நோட்டில் எழுதுவோம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது ஸோ அதை எழுதுவது என்னுடைய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வீட்டில் வந்து எல்லாமே வந்து நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அந்தளவுக்கு போது நாளை தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம இந்த பூஜை செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எனிவேஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த அற்புதமான தகவல்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நான் எப்பயும் சொல்கிறது போல் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாலு தினம் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்